ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை அமைக்க ONGC திட்டமிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதற்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையத்திடம் ONGC விண்ணப்பம் செய்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ONGC கிணறுகள் அமைப்பதற்காக ONGC நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியறையிலிருந்து பாலவேல் சக்கரவர்த்தி இணைப்பில் இருக்கிறார். பாலவேல் சக்கரவர்த்தி, இனி உங்களிடம். நந்தா, குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கான அனுமதி கோரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் ONGC நிறுவனம் அனுமதி கோரியிருக்கிறது. இதற்கு முன்னதாக தமிழகத்தில் பல கட்டங்களாக ONGC நிறுவனம் இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைப்பதற்கான அனுமதியை கோரியிருந்ததை நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு முன்னதாக சமீபத்திய சில மாதங்களுக்கு முன்னதாக அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்காக இங்கே கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்கான ஒரு நடவடிக்கைகளில் ONGC நிறுவனம் ஈடுபட்டது. அதற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அவர்கள் மீண்டும் டெல்லியை அணுகினார்கள். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அவர்கள் அனுமதி கோரிய நடவடிக்கைகளையும் நாம் பார்த்தோம். அந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுபோன்ற ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் கிணறுகளை அமைப்பதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி ONGC நிறுவனம் விண்ணப்பித்திருக்கிறது. இல்லை, நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் இந்த எண்ணெய் கிணறுகளை ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைப்பதற்கான அனுமதியை ONGC கூறுகிறார்கள். 2,000 முதல் 3,000 மீட்டர் ஆழத்தில் சுமார் 20 சோதனை கிணறுகளை அமைப்பதற்கான அனுமதி என்பது அந்த விண்ணப்பத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் தலா 33.75 கோடி செலவு அப்படின்னு பார்க்கும்போது 675 கோடி ரூபாய் செலவில் இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைப்பதற்கான ஒரு தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை சுற்றுச்சூழல் துறையிடம் தற்போது ONGC நிறுவனம் தாக்கல் செய்திருக்கிறது. ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் ONGC நிறுவனம் எடுத்து வந்த முயற்சி டெல்டா மாவட்டங்களாகட்டும் அல்லது மற்ற காவிரிப்படுகை மாவட்டங்களில் அந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதற்கான நடவடிக்கையை, ஒரு தடுப்பு நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது ONGC நிறுவனம் சுற்றுச்சூழல் துறையை அணுகியிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திரு மன்னை சேதுராமன் அவர்கள். சார், வணக்கம். தற்போது ONGC நிறுவனம் சுற்றுச்சூழல் துறையை அணுகியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைப்பதற்கான அனுமதியை கோரியிருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க?